ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்க்கு தேவைப்படுற மாதிரியான ஒரு சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இந்த மாதிரியான வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி தண்ணியில் போடுறப்போ சீக்கிரமாக வந்து கருத்து போன மாதிரி ஆகிடும், இதே கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுக்கு வந்து நீங்கள் எந்த தண்ணியில் போட போகிறீங்களோ அதில் வந்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் அதே கலர் வந்து சேஞ்ச் ஆகாது, கருத்து போன மாதிரி ஆகாது. முக்கியமாக வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதுக்கு எல்லாமே இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து கண்டிப்பாக எல்லாருமே சாப்பாடு வடிச்சிருப்போம். ஸோ அந்த டைமில் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான டைமில் டீ காஃபி சாப்பிட்றவங்களாக இருப்பாங்க. நம்ம ஏதாவது வேலையாக இருக்கும் போது அந்த டைமில் வந்து ஹீட் பண்ணி கேட்பாங்க இல்லையா, ஸோ அந்த டைமில் இந்த டிப் வந்து கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொடுக்க போகிற அந்த டீ காஃபியை வந்து கிளாஸில் ஊற்றிட்டு இந்த மாதிரி சாப்பாடு வடித்து அந்த பாத்திரத்துக்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு மூடி போட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்திலே வந்து டீயோ இல்லை காஃபியோ வந்து நல்லா ஹீட் ஆன மாதிரி ஆகிடும். இதுக்காக நீங்கள் தனியாக வந்து ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி ரீஹீட் பண்ணும் போது நமக்கு வந்து அதோடைய டேஸ்ட் வந்து கண்டிப்பாக மாறின மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், டீ காஃபி வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும், அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய டேஸ்ட்டும் வந்து மாறாமல் அதே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிப் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி எந்த பாத்திரத்தில் நீங்கள் பால் காய்ச்ச போகிறீங்களோ அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பால் பாக்கெட்டை கட் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டைரெக்டாக பால் பாக்கெட்டை கட் பண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சில பேர் வந்து வாட்டர் ஆட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணாலோ இல்லை வெறும் வந்து பாலை நீங்கள் காய்ச்சினாலோ அதோடைய அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஏடுகள்லாம் வந்து படிஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி டாட்டாட்டான மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டிப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் காய்ச்சிறப்போ அடியில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆகாம இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து காஃபி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப் வந்து கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளாஸில் வந்து காஃபியோ இல்லை இந்த மாதிரி பூஸ்ட் ஹார்லிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம போடுவோம், அதுக்கப்புறம் தான் வந்து சக்கரை போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த மாதிரி செய்யாதீங்க. நம்ம வந்து பாலை வந்து ஒரு டம்ளரில் காய்ச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு டம்ளரில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவைப்படுற சுகர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காஃபி தூளோ இல்லைன்னா இந்த மாதிரி பூஸ்ட் ஹார்லிக்ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாலை வந்து 2 கிளாஸ்லேயும் ஆற்றிக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து அந்த கிளாஸில் வந்து ஒட்டாமல் இருக்கும். இந்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் காஃபி தூளோ இல்லை வந்து இந்த மாதிரி பூஸ்ட்டோ ஹார்லிக்ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆத்துறப்போ அடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காஃபி தூளும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பூஸ்ட் ஹார்லிக்ஸோ நம்ம சேர்த்து நம்ம ஆத்துறப்போ அடியில் வந்து ரொம்ப ஒட்டிக்கும், ரொம்ப நேரம் ஆத்துற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா அதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸுடைய பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இந்த டிப் வந்து கண்டிப்பாக காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காஃபி பவுடரை வந்து நம்ம கிளாஸில் போட்ட உடனே காற்றுப்பட்டவுடனே கட்டியாயிரும். ஸோ அந்த டைமில் இந்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக நீங்கள் ஆற்றி முடிச்சிடலாம். ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இப்போ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிசைகிறப்போ அந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய டேஸ்ட் வந்து வெங்காயத்தில் நல்லா இறங்கிடும், அதே மாதிரி வெங்காயமும் நல்லா உதிரி உதிரி ஆகிடும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு கெட்டி தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தனியாக வந்து ஒரு கரண்டியில் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த கரண்டியாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கையாலே மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி பண்ணுறப்போ பச்சடி வந்து கெட்டு போகாமல் தண்ணி விடாமல் ரொம்ப நேரத்துக்கு அதே மாதிரி டேஸ்ட் மாறாமல் இருக்கும். நம்ம லஞ்ச்லாம் வந்து பேக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிப் வந்து கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்கை வந்து பாயில் பண்ணுறப்போ அதோடைய ஓடு வந்து உடஞ்சி அதோடைய முட்டையுடைய வெள்ளக்கரு வந்து வெளியில் வந்து வழிஞ்சு நிற்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா 2-3 டிராப்ஸ் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி பாயில் பண்ணிங்க அப்படின்னா முட்டை ஓடு வந்து உடஞ்சி அந்த மாதிரி வெடிப்பு விட்டு அந்த வெள்ளக்கரு வந்து வெளியில் வந்து நிற்காமல் இருக்கும். ஸோ இந்த டிப் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட முட்டை அந்த வெடிக்கவே இல்லை.
முட்டையை உரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸில் போட்டுட்டு கையை நல்லா மூடிட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கி எடுத்துருங்க. இப்போ ஈஸியாக உரிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம். இந்த டிப் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டேஸில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஃபீவர் வருது. ஸோ இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக வந்து டாக்டர்ஸை வந்து போய் பார்க்குறது ரொம்ப நல்லது, மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, அதுக்கு தேவைப்படுற டெஸ்ட்டையும் எடுத்துக்கோங்க. சைட் பை சைடு இந்த மாதிரி நேச்சுரல் மெடிசன்ஸ் வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பப்பாளி இலைகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய வீட்லேயுமே இருக்கும். சப்போஸ் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா பக்கத்து வீட்டில் எங்கேயாவது இருந்துச்சு கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி தனித்தனியாக வந்து கிள்ளி எடுத்துக்கோங்க. இது நல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா குழந்தைங்களாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு சின்ன இலையாக எடுத்துக்கோங்க. அந்த மிடில் இருக்கிற அந்த காம்பு பகுதியை மட்டும் நீக்கிட்டு சுற்றி இருக்கிற அந்த இலைகளை வந்து கிள்ளி எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற இலைகளை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவைப்படுறப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காம்பு பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு இலைகளை வந்து கிள்ளி எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம சேர்க்குற அந்த வாட்டர் வந்து நல்லா வந்து பாயில் ஆகி அதோடைய எசன்ஸ் எல்லாமே உள்ளே இறங்கிட்டு நல்லா கொதித்து வத்தி வரணும். இதோடைய எசன்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். இது வந்து நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா இது வந்து ஒரு கிளாஸில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்களாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் கொடுங்க. பெரியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா 1/2 கிளாஸ் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து மார்னிங் வந்து வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும். இதை குடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவருக்கு நீங்கள் கேப் விட்டுடணும். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு மறுபடியும் வந்து ஒரு 1/2 ஹவர் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறமா மெடிசன்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எப்படியாப்பட்ட ஃபீவராக இருந்தாலும் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெமெடியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பெண்ட் பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் சேர்த்து வைக்கவே கூடாது. அதே மாதிரி உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா முளை விட்டா மாதிரி ஆகிடும், கலரும் வந்து க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க, தூக்கி தூர போட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி மாறாமல் இருக்கணும் அப்படின்னா பூண்டு உரிக்கிறப்போ இந்த மாதிரி நடுப்பகுதி இருக்கும் இல்லையா, காம்பு பகுதி, அதை மட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இந்த மாதிரி உருளைக்கிழங்குல போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், சீக்கிரம் முளை விடாமல் இருக்கும். அடுத்த டிப்பெண்ட் பார்த்தீங்கன்னா, பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே பேக்கெட்லேருந்து பிரித்ததுக்கப்புறமா பாக்ஸில் போடுவோம் இல்லையா, இது கூடவே கொஞ்சமாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி, ரேஷன் அரிசி இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி மேலால் போட்டு விட்டுருங்க. அப்படின்னா சாப்பாடு அரிசி கூட நீங்கள் போட்டு விட்டுருலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அதோடைய கிறிஸ்பினஸ் வந்து மாறாமல் மொறுமொறுப்பாக அப்படியே இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லி லைஃப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.